விரிவான செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டி வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் சாஹிப்கஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இஸ்லாமியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். இந்த திருத்தச் சட்டம் இந்திய குடிமக்களாக உள்ள எந்த மதத்தை சேர்ந்தவர்களின் குடியுரிமையும் பாதிக்கப்படாது என்பதால் இந்தியர்கள் யாரும் இதுபற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களாக உள்ள இளைய தலைமுறையினர் அரசின் கொள்கைகளை விவாதிப்பதோடு ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் ஈடுபடலாம் என்றார். ஆனால் வன்முறையை தூண்டும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். और उसके वामपंथी इको सिस्टम ने पूरी ताकत झोंक दी है भारत के मुसलमानों को डराने के लिए। ये लोग देश में झूठ और भ्रम का माहौल बना रहे हैं कि नागरिकता संशोधन कानून से